ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தல அஜித்தை பத்தின ஒரு செய்தியை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல ஸ்ரீதேவி இறந்து போயிட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீதேவி ஒரு பெரிய நடிகை. அவங்க தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி போன்ற படங்கள்லயும் நடிச்சு வெற்றி கொடுத்திருக்காங்க. அவங்களோட இழப்பு இந்திய பிரபலங்களால தாங்கிக்க முடியல. அதன்படி நம்ம தல அஜித்தும் அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக அவங்களோட வீடு ஒண்ணு சென்னையில இருக்கு, அங்க போயிருக்காரு அவரோட மனைவியை கூட்டிட்டு. நம்ம தல அஜித் வந்து பொதுவாவே ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவர். அது மட்டும் இல்லாம ஸ்ரீதேவிய நம்ம தல அஜித்துக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க மேல நல்ல மரியாதையும் வச்சிருக்காரு நம்ம தல அஜித். அது மட்டும் இல்லாம 2012 ஸ்ரீதேவி இங்கிலீஷ் பெங்கிலீஷ் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல நம்ம தல அஜித் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் கொடுத்திருப்பாரு. அந்த படத்துக்கு அவர் எந்த சம்பளமுமே வாங்கிக்கலையாம். கேட்டதுக்கு ஸ்ரீதேவிக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி ஒரு பதிவுல அவர் சொல்லியிருந்தாரு. விஸ்வாசம் படம் படப்பிடிப்பு தொடங்குற நிலைமையில அதுக்கு தீவிரமா தயாராகிட்டு இருந்த நம்ம தல அஜித் வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தியை கேட்டோன்னா அங்க போகணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆனா அவரோட சூழ்நிலையில அங்க போக முடியல. அதனால அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கவாவது போகலாம் அப்படின்னு சென்னையில இருக்கிற அவங்க வீட்டுக்கு தன்னோட மனைவியை கூட்டிட்டு நம்ம தல அஜித் போயிருக்காரு. இது வந்து அவர் அவங்க மேல வச்சிருக்க பற்ற காட்டுது. அதுவும் இல்லாம அவர் ஒரு நல்ல உள்ளம் கொண்டவரும் அப்படிங்கறதையும் காட்டுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட யூடியூப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.